அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெருஞ்சோதி. திருமாறன் பிரதருக்கும் அழைக்கிறான் மாதவன் டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் பிரதர். என் பேர் பிரசாந்த். நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இறைவன் அருளால் இந்த தொழில் நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப நன்றி. ஒரு 7-8 மாதமாக உங்களை நான் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் லாஸ்ட்டு ஒரு 2-3 மாதமாக தான் உங்களை ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2-3 மாதத்தில் உங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது இந்த சோடச கலையாகட்டும், ஜீவகாருண்யம் ஆகட்டும், தவம் தானம் ஆகட்டும், எல்லாமே கற்றுக்கிட்டு நீங்கள் சொன்ன முடியுன்னு கற்றுக்கிட்டு என் லைஃப்பில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன அந்த திரிதேவதை வழிபாடை பற்றி நான் பார்த்தேன். அந்த திரிதேவதை வழிபாடும் ஃபாலோ பண்ணி நான் டெய்லியும் இப்போ காலையில் நைட்டும் அதை திரிதேவதை வழிபாடு பண்ணி பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அதோடைய மாற்றம் வேறு லெவலில் இருக்குது. என் பிஸ்னஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. என் பிஸ்னஸுக்கு நான் வெளியே போகாமையே என்னை தேடி எல்லா விஷயங்களும் வந்து சேருது. அது முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் திரிதேவதியின் வழிபாட்டுடைய அருளும் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். இப்போ லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு என் தொழிலுக்காக ஒரு ஐடியா கேட்டிருந்தேன். அதுக்காக நீங்கள் ஒரு சனி மூலிகைன்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. அதை நான் அணிஞ்சேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சொல்லும் போதே கொஞ்சம் புஷ்பம் போகுது. அதாவது இந்த மூலிகை அழிஞ்ச அன்றைக்கி எனக்கு ஒன்றுமே தெரியல. பட் அன்றைக்கி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 3 வண்டி சேல்ஸ் பண்ணிட்டேன். எப்பொழுதுமே நான் 1 வண்டி சேல்ஸ் பண்ணுவேன், இல்லைன்னா 1 நாள் விட்டு 1 நாள் ஏதாவது 1 வண்டி சேல்ஸ் பண்ணுவேன். பட் இந்த மூலிகை அணிஞ்ச அன்றைக்கே 3 வண்டி சேல்ஸ் பண்ணிட்டேன். நேற்று 2 வண்டி, இன்றைக்கி 2 வண்டி. ஸோ நான் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அதை ஜஸ்ட்டு ஒரு 3 டேஸ்லேயே நான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. இன்றைய வீடியோ பதிவில் மகாசிவராத்திரி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மகாசிவராத்திரியை பற்றின ஒரு வீடியோ போட்டேன். அதாவது மகாசிவராத்திரி எப்போ வருது, மகாசிவராத்திரி அன்றைக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா வீடியோவுமே போட்டேன். அந்த வீடியோவுக்கு கீழே சில பேர் நிறைய கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, கேள்வி கேட்டிருந்தீங்க, இது மகாசிவராத்திரி அன்னைக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி மகாசிவராத்திரியை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மகாசிவராத்திரி போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோட லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி மேலே கார்ட்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, இந்த மகாசிவராத்திரி அப்படின்னாலே மாசி மாதத்தில் வரக்கூடிய ராத்திரி தான் வந்து மகாசிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி என்பது மகாசிவராத்திரியாக சொல்கிறோம். அது எப்போ அப்படின்னா, எந்த திதி அப்படின்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி. அப்போ அந்த தேய்பிரை சதுர்த்தசி திதி ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மகாசிவராத்திரி என்பது நம்ம ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாட்டி வரக்கூடியதுன்றது ரொம்ப பெரிய சிறப்புடைய மகாசிவராத்திரி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அன்றைக்கு வரக்கூடிய நாள் என்பதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை ஏன் சிறப்பு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த சனிக்கிழமை அன்னைக்கு என்ன வருது அப்படின்னா சனி பிரதோஷம் வருது. ஸோ நம்ம அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் கண் விழிக்கிறீங்க, கண் முழிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் 2 விஷயத்தை கடைபிடிக்க போறீங்க. என்னன்னா மகாசிவராத்திரிக்கு ஒன்று பண்ண மாதிரி இருக்கும், அதே மாதிரி சனி பிரதோஷத்துக்கும் நீங்கள் அந்த விரத முறைகளை கடைபிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ 2 விஷயம் இதில் இருக்கு. அதை தாண்டி இந்த சனிக்கிழமை என்ன சிறப்புடையது அப்படின் போது ஜாதகப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னும் போது ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு கோளோட ஆதிக்கம் அதிகமாக நிறைஞ்சிருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ புதன்கிழமையா புதனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அன்ற நாள் முழுக்க. அதே மாதிரி அந்த நாளில் சில ஹோரைன்னு வரும், பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ புதன் ஹோரை, சனி ஹோரை, செவ்வாய் ஹோரை, சுக்கரன் ஹோரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் பிரிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்தோட ஹோரையாக மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். அப்போது அன்றைய நாளில் இப்போ சனிக்கிழமை அப்படின்னா சனியோட கோளோட மிகப்பெரிய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் அப்படின்றது ஒரு விஷயம். அதை தாண்டி என்ன அப்படின்னா அந்த ஹோரை படி நம்ம பிரித்து பார்ப்போம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. சனி என்றால் என்ன? சனி என்றால் கர்மா அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்லுவாங்க. சனி என்றால் கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் இந்த 7.5 சனிலாம் வரும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதோ இல்லை வந்து நல்லது ஏற்படுறதோ என்ன காரணத்தில் ஏற்படுதுன்னா சனி என்பவன் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது உங்களோட கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ கொடுக்கக்கூடியது அந்த சனி பகவானோட வேலை. அப்போ அன்றைய சனிக்கிழமையில் அந்த கர்மாவை எடுக்கக்கூடிய நாளாக அந்த மகாசிவராத்திரி அமையுது. இது எப்படிங்க கர்மாவை எடுக்கக்கூடிய நாளாக அமையுது அப்படின்னா, நம்ம பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி 3 விஷயத்த சொல்லுவோம், 3 கடவுளை சொல்லுவோம், பிரம்மா விஷ்ணு சிவன். அப்போ பிரம்மானா யாரு?
படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் அப்படின்றது. அப்ப விஷ்ணுனா யாரு? உங்களை காக்கக்கூடிய தொழில் செய்பவர். அப்போ சிவன்னா யாரு? சிவன்னா அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பிரம்மா படைக்கக்கூடியவர், விஷ்ணு காக்கக்கூடியவர், சிவன் அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால சிவன் அப்படின்னாலே ஒரு பயம் வரும் எல்லாருக்குமே. ஐயோ அவர் அழிக்கக்கூடியவராச்சு, அழிக்கக்கூடியவராச்சு அப்படின்ற ஒரு பயம் வரும். ஆக்சுவலா அவரோட உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, சிவன் அப்படின்னும் போது அழிக்கக்கூடியவர்னா எதை அழிக்கக்கூடியவர்? உங்களோட கர்மாக்களை அழித்து அடுத்த ஒரு பிறப்புக்குள்ள உங்களை எடுத்துட்டு போக விடாம இருப்பார். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவன் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை நான் ஃபேஸ் பண்றேன், எப்ப நான் சிவனை வணங்க ஆரம்பிச்சேன் அப்ப பெரிய 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 பிரச்சனைகள் எனக்கு ஏதோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன காரணம்னா, உங்களோட கர்மா வலிக்கணும்னா அதுக்கேற்றாரு போல உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. கொஞ்சம் ஈஸியா வந்து எப்படி அதை கர்மாவை கழிச்சுட்டு அடுத்த நிலையை பிறவா பெருநிலையை நீ அடையணும் அப்படின்றதுக்கு சிவன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ சிவன் என்பவர் யாருன்னா உங்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடியவர். அதனாலதான் மகா சிவராத்திரி, அது சிவனோட ராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த மகா சிவராத்திரியில அந்த சிவனோட ராத்திரியில அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு விதமாக நாள் அமையுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான், கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலின் சக்தியானது மேல் முகமாக எழும்பக்கூடிய அந்த ஆற்றல் என்பது அன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல உண்டு. இது ஏங்க அன்னைக்கு மட்டும் உண்டு அப்படின்றதெல்லாம் அந்த பழைய வீடியோலயே நான் பேசியிருக்கேன். அப்ப என்னன்னா, அன்னைக்கு அந்த ஆற்றல் கீழிருந்து மேல எழும்பக்கூடிய அந்த விதத்துல இருக்கும்போது நீங்க அதுக்கு தயார் நிலையில இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஆற்றல் மேல் எழும்பி உங்களோட அந்த கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய ஒரு விதமாக அன்னைக்கு அமையுது. அப்போ அன்னைக்கு நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, விரத முறைகளை கடைபிடிக்கணும். அப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து விரத முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாப்பிடாம இரு, அன்னைக்கு பேசாம இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மௌன விரதம் கடைபிடிப்பாங்க, சாப்பிடாம உந்த உண்ணாவிரதம் கடைபிடிப்பாங்க. என்ன காரணம்னா, இறைவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தேவையா அப்படின்னா, இறைவனுக்கு அந்த விஷயம் தேவையில்லை. பட் டீப்பா நீங்க இந்த விஷயத்தை திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, சாப்பிடாம இருக்கக்கூடியதோட விஷயமே என்ன அப்படின்னா, அந்த எனர்ஜி முழுக்க 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 உங்களோட உடம்புல செயல்படணும். அது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அந்த எனர்ஜி வந்து தேவையில்லாம நீங்க சாப்பிட்ட விஷயத்துக்காக நீங்க செயல்படக்கூடாது. இப்போ ஏன் வந்து சீக்கிரமா நைட்லாம் வந்து சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன, நீங்க நீங்க சாப்பிட்டு சீக்கிரமா படுக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 7 மணிக்கு நீங்க சாப்பிடும் போது அந்த 7 மணிக்குள்ளேயே அந்த 7 மணிக்கு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட அந்த டைஜஸ்டிவோட எல்லா வேலையுமே அது பாத்துரும். அந்த எனர்ஜி உங்களோட செரிமானத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்துரும். அப்புறம் நீங்க போய் 9 மணிக்கு படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்புல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவே பார்த்து உங்களோட உடம்பை வந்து சீர்படுத்துறதுக்கான, அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கான ஒரு விஷயத்த உள்ள உடம்பு ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிக்குது. அப்ப இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு மெக்கானிசம்ல இருக்கு. அப்ப என்னன்னா, சாப்பிடும்போது அந்த ஆற்றல் சாப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு போய் டைஜஸ்டிவ்க்காக சில விஷயங்களை வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ணுது. அப்ப அந்த ஆற்றல் என்பது அங்க வேஸ்ட் ஆகுது. அப்ப இதை பார்த்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க, முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே இந்த எனர்ஜி இப்படி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சாப்பிடாம இரு. அப்ப சாப்பிடாம இருந்தா முழுக்க முழுக்க சாப்பிடாம இருக்கிறது இல்லை, அப்படி இருந்தீங்கனாலும் மிக சிறப்பு தான். ஆனா உங்களோட உடம்பு எப்படி அதுக்கு வந்து ஒத்துழைக்குது அப்படின்றது ஒரு மெயினான ஒரு விஷயம். இப்போ ஒரு சுகர் பேஷண்டா இருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்னா நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க பட்டுன்னு ஒரே நாள் அதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும். அப்போ உங்களோட உடம்பு எப்படி இருக்கு, இப்போ உங்களோட உடம்பு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்து நீங்க தண்ணி குடிக்கணுமா, ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா சாப்பிடுங்க. சில பேருக்குலாம் வந்து இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்துட்டு இன்னைக்கு பட்டுன்னு விடும்போது என்ன ஆகும்னா, சாப்பிடாம இருந்தா உடம்பு வயிற்றுல காலியா இருந்துச்சுன்னா தலைவலி வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த தலைவலி வர ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தடுத்து ஒரு விஷயத்துக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள எடுத்துட்டு போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவலி வருதுனாலே அடுத்து அன்னைக்கு நாள் முழுக்க உங்களால கண்முழிக்க முடியாது, அடுத்து அந்த யோக பயிற்சியை உங்களால செய்ய முடியாது. அப்ப என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க, எந்த அளவுக்கு எனர்ஜியான ஒரு ஃபுட்டு உங்களால எடுத்துக்க முடியுமோ, ஒரு எனர்ஜியை பெரிய லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு எது உங்களால எடுத்துக்க முடியுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். ஒரு கிழங்கு வகைகளாக இருக்கலாம், கிழங்கு வகைகள்லாம் வந்து நைட் எடுத்துக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் செரிமானத்துக்கு லேட் ஆகும். நீங்க காலையில எடுத்துருக்கணும். அதாவது 18ஆம் தேதி நீங்க நைட்டு கண் விழிக்க போறீங்க, அதாவது 6 மணிக்கு மேல இருந்து நீங்க கண் முழிச்சு அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் நீங்க கண் முழிக்க போறீங்க அப்படின் போது நீங்க எடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கணும்னா, எடுக்கலன்றது சிறப்பு, நீங்க அப்படி எடுக்கணும் அப்படின்னா எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ஃபுட்டை நீங்க எடுத்துக்கணும். எது எதெல்லாம் எனர்ஜி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து பொருந்தாது. நீங்க வந்து ஃப்ரெஷ் ஜூஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தாராளமா ஃப்ரெஷ் ஜூஸா நீங்க எடுத்துக்கலாம். அப்போ தண்ணி கூட படாம நான் வந்து முழுக்க முழுக்க இந்த சிவராத்திரியை வந்து நான் கடைபிடிக்க போறேன் அப்படின்னா தாராளமா நீங்க அப்படியும் கடைபிடிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, இமீடியட்டா ஒண்ணு செய்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை கொடுக்கும். அப்போ நீங்க அந்த 14ஆம் தேதியே நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அதுக்கான ப்ராசஸ்ல நீங்க இருக்க ஆரம்பிக்கணும். 18ஆம் தேதி உடனே போயிடலாம, 17ஆம் தேதியே கொஞ்சம் ஒரு ஃபுட்டை கம்மி பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காவோ இல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாவோ நீங்க எடுக்க ஆரம்பிச்சு இந்த 18ஆம் தேதி
நீங்க முழுமையாக நீங்க சாப்பிடாம இருக்கலாம். அப்ப சாப்பிடாம இருந்து நீங்க அன்னைக்கு தியானத்துல ஈடுபடும் போது, அப்ப இந்த தியானம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது தியானம்னா அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கிறீங்க. அந்த வகையில பார்க்கும்போது நீங்க தியானம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு எந்த ஒரு யோக பயிற்சியுமே தெரியல, எனக்கு எந்த ஒரு தீட்சையும் நான் வாங்கல, நான் சும்மா கண்மூடி தான் உட்காரேன் அப்படின்னா தாராளமா கண்மூடி உட்காந்து மூச்சை கவனிச்சிங்கன்னா கூட ஒரு போதுமானதுதான். இல்லைங்க நான் வந்து பெரிய பெரிய யோக பயிற்சிகள்லாம் நான் வாங்கி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அன்றைய நாளில் நீங்க தாராளமாக உங்களுக்கு என்ன இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கோ அதை நீங்க தாராளமாக அந்த யோக பயிற்சியை பண்ணலாம். இன்னொரு சில கேள்விகள்லாம் உண்டு. என்ன கேள்விகள்னா மொட்டை மாடியில் உட்காந்து பண்ணலாமா யோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக அந்த மொட்டை மாடியில் உட்காந்து நீங்கள் யோகம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து சிவன் கோயிலுக்கு நான் போகலாமா, சிவன் கோயிலுக்கு தாராளமாக போகலாம். இல்லை ஜீவசமாதிக்கு தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, நான் எப்பயுமே ஜீவசமாதி வழிபாடு தான் பண்ணுறேன், அந்த டைமில் சிவன் கோயில் விட்டு நான் ஜீவசமாதி போகலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜீவசமாதியும் போகலாம். ஏன்னா ஜீவசமாதியிலும் அந்த ஆற்றல் மேலோங்கி இருக்கும் அன்றைய நாளில். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போதும் கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலின் சக்தியானது மேலே அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிளேஸுக்கு போகும்போது இன்னும் அபரிவிதமாக செயல்படும். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட அன்றைய நாளாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோயில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் உண்டு. ஏன் வந்து மாதவிடாய் காலங்கள் அப்போ கோயில் போகக்கூடாதுன்ற காலங்கள் உண்டு. அப்போது நீங்கள் சிவன் கோயில் போகலைனாலும் வீட்டில் நீங்கள் அந்த தியான பயிற்சிகளை பண்ணலாம், இல்லை வந்து தாராளமாக சிவபுராணம் பாடலாம், இல்லை வந்து திருவாசகம் கேட்கலாம், இல்லை திருவாசகம் படிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஜீவசமாதிக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். இப்போ சிவன் கோயில் நீங்கள் போக முடியலங்க அந்த மாதிரி காலங்கள் அப்போது அந்த டேல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜீவசமாதி வழிபாட்டுக்கு போகலாம். ஏன்னா சித்தர் நெறியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தீட்டுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் போயிட்டு அங்கே மெடிடேஷன் பண்ணலாம். சரிங்க, ஓகேங்க. இந்த மெடிடேஷன் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் உண்டு இல்லையா. அவங்க கண் மூடி என்ன பண்ணுறீங்கன்னா முழுமையாக மூச்சை கவனிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ரிட்டன் அதுவே வந்து மேல் இறங்கி திரும்ப உள்ள போது திரும்ப வெளி வருது, திரும்ப உள்ள போது வெளி வருது. அந்த மூச்சை நீங்கள் ஆழமாக நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு அது போதுமான ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் பயிற்சி வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா செகண்டரி. ஸோ எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மூச்சு தன்னால் உள்ள போது தன்னால் வெளி வந்துட்டுருக்கு, அதை கவனிச்சிங்கனாலே போதுமான விஷயம்தான். அதை தாண்டி இந்த நாலு கால வேலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா இந்த மூன்றாவது மற்றும் நாலாவது கால வேலை தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மூன்றாவது கால வேலை எப்போ வருது அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு வருது. அதே மாதிரி நாலாவது கால வேலை எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:30 அது போல வருது. அப்போது இந்த 12 மணி டு காலையில் நீங்கள் 6 மணி வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம். அப்போ அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே தியானம்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ 12 மணிக்கு இந்த மகாசிவராத்திரிக்கு அப்போ அந்த 12 மணி டு காலையில் 6 மணி வரைக்கும் பெரிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக அது வரைக்கும் நீங்கள் கண் முழிச்சுட்டு இருந்தாலும் அந்த 12 மணிக்கு மேலே நீங்கள் தியான பயிற்சி நிச்சயமாக பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையாவது பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கண் முடி உட்காந்து நீங்கள் மூச்சை கவனிச்சாலும் அந்த டைமில் போதும். அந்த நாள் முழுக்க இருக்கணுமா, இப்போ நான் சாயந்தரம் 6 மணிக்கு நான் ஆரம்பித்து அதுக்கடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கே, அப்போ சாயங்காலம் 6 மணிக்கே நான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உட்காந்துருமா, காலையில் வரைக்கும் இந்த மெடிடேஷன்லேயே இருக்கணுமா அப்படின்னா அவ்வளோ நேரம் நம்மளால் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா அந்த 12 மணி டு அந்த ஒரு 3 மணியோ அல்லது 3:30 மணி டு அந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துருங்க. ப்ளஸ் வந்து மேலே கார்ட்லேயும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட வீடியோ கொடுக்குறேன் பார்த்துருங்க. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் நீங்கள் தியானத்தில் நீங்கள் ஈடுபடும் போது அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் என்பது ரொம்ப அபரிவிதமாக இருக்கக்கூடியது. சும்மா சாதாரணமாக சொல்லலை, ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை தாண்டி அன்னைக்கு மகாசிவராத்திரி கலந்த ஒரு பிரம்ம முகூர்த்தம் போது இன்னும் மிகப்பெரிய ஒரு சிறப்புடையது. அப்போது அந்த காலத்தில் வந்து இந்த நேரத்தில் பண்ணுங்க, இந்த நாளில் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் காரணம் உண்டு. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமுத காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்ற நேரங்களில் கிடைக்கக்கூடிய காற்று என்பது சாதாரண ஒரு காற்று தான், அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய காற்று என்பது அமுத காற்று. அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் யோக பயிற்சி தியான பயிற்சி நீங்கள் பண்ணும்போது அந்த ஆற்றல் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆற்றலை நிச்சயமாக உங்களோட உடம்புக்குள்ளே அது என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது பண்ணிக்கும். நீங்கள் ரிசல்ட்டை நினச்சி நீங்கள் வரத்து பண்ணுற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி வர்றது என்னென்னா நான் நைட்லாம் கண் முழிச்சேங்க ஆனால் காலையில் தூங்கிட்டேன் அப்படின்ற ஒரு கேள்வியும், அதே மாதிரி நான் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு நான் வந்து கண் முழிக்க ஆரம்பித்தேன் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே தூங்கிட்டேன் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்போ என்னன்னா நீங்கள் பாதியிலே தூங்கிட்டிங்கன்னா இறைவன் கண்ணை குத்திடுவாரா, இல்லை இறைவன் வந்து ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னா இறைவன் எதையும் எதிர்பார்ப்பதில்லை, நம்ம தான் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம். அப்போது நீங்கள் அந்த நேரத்தில் தூங்கிட்டிங்கன்னா நினச்சி வருத்தப்படாதீங்க. என்னன்னா அந்த ப்ராசஸ் உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கலைன்றது மட்டும்தான் ஒரு விஷயம். அப்போது ப்ராசஸ் நடக்கணும்னா நீங்கள் விழிப்புத்தன்மையில் இருக்கணும். அப்போ அந்த விழிப்புத்தன்மையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ இது வந்து ஏதோ தெய்வ குத்தமாக நான் தூங்குனது அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
அந்த ப்ராசஸ் நடக்கணும்னா நீங்க கண் முழிச்சிருங்க. அந்த ப்ராசஸ் இல்லைங்க எனக்கு அது வேண்டாம் அப்படின்றவங்க தூங்கிடுறாங்க. அதை பத்தி என்னன்றது கண்டுக்கிறது இல்லை. அப்போ இந்த நாளை நீங்க சாயங்காலம் 6 மணி, அதாவது 18ஆம் தேதி 2023 அன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி டு அதுக்கடுத்த நாள் 19/2/2023 ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 மணி வரைக்கும் இந்த சிவராத்திரி என்பது நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஆனா அந்த 19ஆம் தேதி விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா, அப் டு சாயங்காலம் வரைக்கும், சாயங்காலம் ஒரு 5:30 6 மணி வரைக்கும் அந்த உணவு என்பது எடுத்துக்கலாம் நீங்க. அதாவது 6 மணிக்கு மேல நீங்க உணவு எடுத்துக்கலாம், ஆனா தூங்கக்கூடாது. அப் டு 6:00 வரைக்கும் நீங்க தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி சாயங்காலத்துக்கு மேல நீங்க தூங்கலாம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கடைபிடிச்சிங்க. இந்த சிவராத்திரி என்பது மற்ற சிவராத்திரியை விட மிகப்பெரிய ஒரு சிறப்புடைய சிவராத்திரி. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், சனி பிரதோஷமும் அன்றைய நாளில் வருது, மகா சிவராத்திரியும் அதே நாளில் வருது, அதே மாதிரி சனிக்கிழமையும் வருது. ஸோ சனிக்கிழமை அப்படின்னும் போதே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு சனி பகவானோட முழு ஆதிக்கம் நிறைந்த நாள். நீங்கள் அந்த நேரத்தில் இந்த மாதிரி சில தியான முறைகளை நீங்கள் பயிற்சிகளெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட கர்மாக்கள் அழியும். ஸோ அதனால தான் வந்து சிவன் ராத்திரியாகவே வச்சுருக்காங்க. ஸோ சிவன் என்பவர் கர்மாவை அழிக்கக்கூடியவர் அப்படின்றதுனால தான் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவரை நீங்கள் பிடிச்சிக்கங்க, அந்த யோக பயிற்சிகளை முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மூச்சு தானே போயிட்டு வரக்கூடிய மூச்சும் தானே வந்துட்டு இருக்கக்கூடிய மூச்சும் கவனிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் அன்றைய நாள் எங்கே போகலாம் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சிவபெருமானே வந்து மாணிக்க வாசகர்கிட்ட அந்த திருவாசகம் எழுதி அந்த ஏடில் வச்ச ஒரு கோயிலில் இருந்து அந்த ஏடை தூக்கி போட்டாங்க. ஸோ அந்த ஏடு வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, பாண்டிச்சேரி செட்டித்தெரு அம்பலத்தடியார் ஐயர் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்குது. அது வந்து என்னைக்கு பார்க்க விடுவாங்க, சிவபெருமானே கையெழுத்து போட்டு அந்த ஏடை எப்போ பார்க்க விடுவாங்க திருவாசகம் எழுதுனது அப்படின்னா, அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க விடுவாங்க. வருஷத்துலேயே இந்த ஒரு நாள் தான் பார்க்க விடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். அது முடிஞ்சால் வந்து யாராவது உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு அது அட்ரஸ் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் செஷனில் பண்ணக்கூடிய கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன். அந்த பின்னில் நீங்கள் வந்து பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா எதுவும் பின் பண்ணியிருக்கா அப்படின்ற அந்த கமெண்ட்டை பாருங்கள். ஏன்னா யாராவது அட்ரஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்போ அந்த பார்வை நேரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே பற்றியும் தெரியலனா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட மகாசிவராத்திரி பற்றின வீடியோவில் நான் அதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைபிடிச்சி இந்த நாளை நீங்கள் ஒரு சிறப்புடைய நாளாக மாற்றுவதும் அது உங்கள் கையில் தான் உண்டு. ஏன்னா அந்த நாள் என்ற பவர் உண்டு, அந்த நாளோட பவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்றது நம்ம கையில் உண்டு. அதனால் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.